தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஏப்ரல் 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. எதிர்பார்த்தது போலவே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நேற்றைக்கு கன்னியாகுமரியோட கொள்ளங்கோடு, நித்திரவிலை போன்ற பகுதிகளிலையும் மழை பொழிவு, தென்காசி மற்றும் சிவகிரி இடைப்பட்ட பகுதியிலையும் மழை பொழிவு, தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் மழைமாடி உள்ள இடங்களை விட மழைமாடி இல்லாத கிராமப்புற பகுதிகளில் நேற்று அதிகாலை மழை. நேற்று இரவு ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கு இடைப்பட்ட பகுதியில் இடி மின்னல் மழை. டெல்டா மாவட்டத்திலிருந்து தெற்கே பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும், குறிப்பாக வேதாரண்யம் தெற்கு கடலோர பகுதியிலிருந்து பார்த்திருந்தால் புரிந்திருக்கும், நல்ல ஒரு உயர்ந்த இடி மின்னலை காணப்பட்டிருக்கும். ஆனால் எந்த மழையும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு வராது. தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் மட்டும் ஆங்காங்கே மழை இருக்கும், அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டும். இரவு நேரத்தில் இலங்கைக்கும் தமிழகத்திற்கு இடைப்பட்ட மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்து இடைப்பட்ட பகுதியில் மட்டும் ராமேஸ்வரம் மற்றும் அதற்கு தெற்கே பகுதி, தெற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்ட, திருநெல்வேலி மாவட்ட, கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, பெரும்பாலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட திருநெல்வேலி மாவட்டத்தோட எல்லை மேற்கு பகுதி, தென்காசி மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, பெரும்பாலும் தென்காசி மாவட்டம், தென்காசி மற்றும் செங்கோட்டை இந்த பகுதி, அதற்கும் அதற்கும் வடக்கே ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் உள்ளிட்ட மலைப்பகுதிகள் மேற்கு ஓரத்தில் மட்டும் மழைக்கு வாய்ப்பு. பெரும்பாலும் கேரள எல்லையோரத்தில் மட்டுமே உறுதியான வாய்ப்பு, உள்ளே வாய்ப்பு குறைவு. தென் மாவட்டத்தில் வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும் இப்படி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் இருக்கும். சற்று வடக்கே பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கும் மறையூர் பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது. வால்பாறைக்கு உறுதி, ஓரிடங்களில் ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே மழை இருக்கலாம். வால்பாறை மற்றும் வால்பாறைக்கு சுற்றி உள்ள பகுதிகள், வால்பாறைன்னா மழைமானி உள்ள இடத்தில் பெய்வாங்கிறது சந்தேகம், வால்பாறைக்கு அருகிலே. அதேபோல் நீலகிரி மாவட்டம் மேற்கு கேரள எல்லை ஓர பகுதிக்கு வாய்ப்பு. இவ்வளவு தான் மழைப்பொழிவு வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு வெயில் அதிகரிக்கும், அனைத்து மாவட்டங்கள்லேயும் புழுக்கம் அதிகரிக்கும், உயரிடத்தும் சற்று விலகி நிற்கும். ஆனால் வெப்பசலன இடிமழைக்கு சாதகம் ஏற்படுத்தக்கூடிய கடற்காற்று நுழையாது. வெயிலும் புழுக்கமும் அதிகரித்திருக்கும். வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் சூரியனின் கூத்துக்கதிர் விடும். 10ஆம் தேதி கன்னியாகுமரி, 17ஆம் தேதி வாக்கில் டெல்டா மாவட்டங்கள், திருச்சி உள்ளிட்ட மத்திய மாவட்டங்கள், 25ஆம் தேதி வாக்கில் சென்னை, திருவள்ளூர், ஆக இடைப்பட்ட நாட்கள் எல்லாமே இங்கே இருக்கும். அதாவது புரிந்து கொள்ள வேண்டும், 10ஆம் தேதி கன்னியாகுமரி, 11ஆம் தேதி திருநெல்வேலி, 12ஆம் தேதி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மதுரை, விருதுநகர் மதுரை, 13, 14, 15 அப்படியே புதுக்கோட்டை, திண்டுக்கல், 17 டெல்டா, திருச்சி, கரூர், இப்படி கோயம்புத்தூர், நீலகிரி, அப்படியே 18, 19 தென், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 25ஆம் தேதி திருவள்ளூர் அடை. அதற்கு பிறகு ஆந்திர பகுதியை நோக்கி நகர்ந்து குத்துக்கதிர் அப்புறம் அப்படியே ஜூன் மாதம் 21ஆம் தேதி வட இந்தியாவில் பிரவேசிக்க தொடங்கும். அது தற்பொழுது கடற்காற்றோட குளிர்ந்த காற்று, உயரெடுத்த காற்று நுழைகிற காரணத்தினால வெப்பம் அந்தளவிற்கு தாக்கம் தெரியவில்லை. ஆனால் ஒப்பிடும் பொழுது தாக்கம் தெரியாது, இப்போ குறைவாக இருக்கும், ஒப்பிடாமல் பார்த்தால் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இன்னும் அதிகமான வெயில் தான் வாட்டணும். ஆனால் உயரெடுத்தோட குளிர்காற்று காரணத்தினால தாமதமாக வெப்பம் அடைகிறது, தாமதமாக விரைவில் மாலைக்கு மேல் குளிர்ந்து விடுகிறது. அதிகாலையில் கடலோர மாவட்டங்களில் சற்று குளிர்ந்த காற்று வீசுகிறது, இது மழைக்கு சாதகம் இல்லை. வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேல்தான் கேரள எல்லையோரத்துலேயும் கர்நாடக எல்லையோரத்துலேயும் மழைப்பொழிவு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். மாத இறுதி வாரத்தில் அதாவது மாத இறுதி வாரம் 20, 21, 22 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரப்பளவில் அதிகரித்து மாத இறுதி நாட்களில் உள் மாவட்டம், கடலோர மாவட்டங்களுக்கு மழை வரும். மே மாதத்தில் உள்ள 4 வாரங்களுக்கும் கடலோர மாவட்டம் வரைக்கும் பெரும்பாலும் உள் மாவட்டம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களில் இருக்கும், உள் மாவட்டங்களில் இருக்கும், குறைவான நாட்களிலே கடலோரத்தை எட்டும்.
அந்த எப்பொழுதுமே வழக்கமா குறைவான நாட்கள தான் கடலோரத்தை எட்டும். பொதுவா தெற்கு காற்று வைகாசி சித்திரை மாதத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல தெற்கு காற்று வைகாசி விசாக காற்று தெற்கு காற்று அதாவது வடக்கே வெப்பநிலை உயரும் பொழுது சூரியனின் குத்துக்கதிர் வடக்கே விட தொடங்கும் பொழுது வடக்கே தாழ்வுண பகுதி ஏற்பட்டு குறைந்த அழுத்த பகுதி ஏற்பட்டு தென்துருவம் குளிர்ந்த பிறகு தென்துருவத்திலிருந்து வட அரைக்கோளத்தை நோக்கி வேகமாக வரக்கூடிய இந்த காற்று தெற்கு காற்றாக இலங்கை தமிழகம் இடைப்பட்ட போது தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதி வழியாக டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் காற்று தான் இந்த சித்திரை வைகாசி காற்று. இது வந்து வெப்பச்சல மழையை தடுக்கும். ஆனால் இந்த ஆண்டு நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி விலை அதாவது அப்பால் செல்லும் பொழுது காற்று தெற்கு காற்றோட திசை சில நாட்கள் மாறுபட்டிருக்கும் திசை மாறுபட்டிருக்கும் அதாவது திசையிலிருந்து கொஞ்ச நாள் திசை மாறி இருக்கும். அப்பொழுது வெப்பச்சலன இடிமழை கடலோர மாவட்டங்களுக்கும் எட்டும். ஆகவே எப்பொழுதெல்லாம் தெற்கு காற்றோட திசை மாறி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கடலோர மாவட்டங்களுக்கு தெற்கு காற்று குறையும் பொழுது வெப்பச்சலன மழை எட்டும். பிற நாட்கள்லாம் அனைத்து நாட்களுமே ஏப்ரல் இறுதியிலிருந்து மே மாதத்தில் உள் மாவட்டங்களில் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வாட்டி வதைக்கும் வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழை ஏப்ரல் இறுதி வாரம் மற்றும் மே மாதத்தில் நான்கு வாரத்திலையும் இருக்கும். ஜூன் மாதத்திலையும் ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலையும் வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் கூடுதலாக இருக்கும். சராசரிக்கு மிகுதி தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சீராக இருக்கும். ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை ஆகஸ்ட்லாம் வட இந்தியாவில் இருக்கும் வலுத்திருக்கும். செப்டம்பர் அக்டோபரில் தான் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் வலுக்கும். இதனால் என்னென்னா வெப்பசலன மழையே சராசரி கூடுதலாக காற்றடிக்கக்கூடிய இடத்துலலாம் வெப்பசலன மழை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவை சுருக்கம் அறிவிக்கிறேன். வரக்கூடிய 12ஆம் தேதி வரை இந்த வெயில் தான் இருக்கும். 12ஆம் தேதிக்கு பேர் வெயில் அதிகரிக்கும். தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஓரிடங்களில் இடிமழை மாலை இரவு அதிகாலை நேரங்களில் வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மாலை இரவு பகுதியில் மாலை இரவு நேரங்களில் கேரள எல்லையோரத்தில் குறிப்பாக தென் மாவட்ட கேரள எல்லையோரப் பகுதியில் இருக்கும். 22ஆம் தேதிக்கு மேலே தான் மழை பொழிவானது மெல்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் படிப்படியாக அதிகரிக்கும். மாத இறுதி வாரத்தில் தான் இறுதி நாட்களில் தான் நல்ல மழை பொழிவு அதுவும் படிப்படியாகத்தான் பரப்பில் கூடும். ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யக்கூடிய கோடை வெப்பச்சலன இடிமழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெயிலும் புழுக்கமும் சராசரிக்கு மிகுதி என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். அதாவது இந்த வானிலை அறிக்கையானது உங்களுக்கானது. வானிலை என்பது மாறக்கூடியது. இன்று கேட்டுவிட்டு இன்னும் 10-15 நாட்கள் கழித்து அன்று சொன்னீர்களே என்று என்பது செல்லாததாகிவிடும். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். வானிலை நாளுக்கு நாள் வானிலை எங்கேயோ நடைபெறக்கூடிய ஒரு அமைப்போட அமைவிடம். அதனால் ஏற்படக்கூடிய காற்றோட திசை வேகம் அதனால் ஏற்படக்கூடிய காற்றோட போக்குவரத்து எல்லாமே மாறும் பொழுது வெப்பச்சலன மழை மற்றும் குளிர்காற்று போன்றவையெல்லாம் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருப்பது தான் உங்களுக்கு முக்கியம். ஆகவே விவசாயம் செய்பவருக்கு வானிலையும் ஒரு துணையாக வைத்து கொண்டு செய்தால்தான் லாபம் அடைய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தூறல் விழுந்ததும் வானத்தை பார்ப்பது தூறல் விழுந்ததும் வானிலைக்குள் வருவது என்பதை பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். வானிலைக்கூட தினசரி 5 இணைந்திருந்து இதற்காக தினசரி ஒரு 5 நிமிடம் செலவிட்டு உங்களுடைய வேளாண்மையை பெருக்கிக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலைக்குடன். நன்றி.